கோத்தகிரி ஆகிய பகுதிகளில் பேரிடர்களை சமாளிக்க சென்னையில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வருகை தந்துள்ளதாக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் உதகையில் பேட்டி. உதகையில் உள்ள தமிழக அரசு விருந்தினர் மாளிகையில் நீலகிரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்து வருவதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பான அரசு துறை அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டம் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசி அவர் கடந்த 2 நாட்களாக பெய்து வந்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை கணக்கிடும் பணியில் அரசுத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாகவும் ஓரிரு நாட்களில் முழு சேதங்கள் குறித்த விவரங்கள் தெரியவரும் என அவர் கூறினார். மேலும் கீழ்கோத்தகிரி பகுதியில் அதிக மழை பதிவாகியுள்ள நிலையில் பழங்குடியினர் கிராமங்களுக்கு செல்லும் சாலை மழை நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ள நிலையில் பழங்குடியின மக்களுக்கு மாற்றுப்பாதை ஏற்படுத்தி தர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மேலும் குன்னூர் கோத்தகிரி பகுதிகளில் தொடர்ந்து அவ்வப்போது மழை பெய்து வருவதால் குன்னூர் மற்றும் கோத்தகிரி பகுதிக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வருகை தந்துள்ளதாகவும் குன்னூரில் 30 பேர் கொண்ட குழுவும் கோத்தகிரியில் 30 பேர் கொண்ட குழுவும் மழை வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் நீலகிரி மாவட்டத்தில் மண் சரிவு ஏற்படும் பகுதியாக கண்டறியப்பட்டுள்ள 283 இடங்களில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. அருணா உள்ளிட்ட அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். குன்னூர் முதல் நிலை பொறுப்பாளர்களும் தயார் நிலை வைக்கப்பட்டுள்ளனர். 200 ஆப்தமித்திர பயிற்சி பெற்ற தன்னாளவர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் நேற்றுக்கு வந்து 2 டீம் டிசாஸ்டர் டீம் வந்து இந்த தமிழக அரசால் அங்கிருந்து சென்னையிலிருந்து அனுப்பப்பட்டு ஒரு டீம் குன்னூரில் இருக்குது, இன்னொரு டீம் கோத்தகிரியில் இருக்குது, 2 பக்கம் வச்சுட்டு இருக்கோம். இந்த மழை இதோடு நின்றுரும் நம்ம சொல்ல முடியாது. பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இப்போ பிறந்ததே இங்கே தானே, ஏன்னா இடவராது இத்தனை வருஷம் பார்த்துட்டு வரோம். ஜனவரி 1 வீக் வரையும் மழை பெய்யும், எந்த நேரத்தில் என்னாகும் தெரிய முடியாது. அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு மீட்டிங்கு போட்டு இது எல்லாமே ஜனவரி 1 வீக் வரையும் எல்லாம் தயாராக இருங்க, இந்த மழை எந்த என்றைக்கு வேணாலும் அதிகமாக பெய்யக்கூடும், அந்த மாதிரி நேரத்தில் வந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர்கள் சொல்லிட்டுருக்காரு. அதாவது மாற்றுப்பாதை வந்து அங்கே இல்லை, பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்காங்க, அங்கே இப்போ ரெடி பண்ணுறாங்க. அந்த கருக்கியூர் வந்து பங்களாமேடு அந்த பகுதியில் வந்து பாதிப்பு புடவைக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ விரைவாக அந்த பாதை சரி செய்ய முடியும் சரி செய்யும். நேற்று அது மாதிரி இல்லை, செங்கல்கம்பை இந்த குன்னூரில் செங்கல்கம்பை கூட ஒரு கிராமம் வந்து துண்டிக்கப்பட்டிருது, அவங்களுக்கு இப்போ நடக்கிறது தண்ணி வழி பண்ணி கொடுத்தா அந்த தண்ணி வழியில் அப்போ வந்துட்டுருக்காங்க, அது விரைவாக செய்யப்படும். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இன்னைக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கேன், எந்தெந்த இடத்துல எவ்வளோ பாதிப்புன்னு சொல்லி நீங்கள் திங்கட்கிழமைக்குள்ளே எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்துருன்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். திங்கட்கிழமைக்குள்ளே பூரா வந்ததுன்னு உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன். வீடுகள் எவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்கு சார்?